எல்லாருக்கு நான் தான் அவங்க மீரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் கிரீமோட ரிவ்யூ அண்ட் டெமோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த டைம் வந்து டெமோட சேர்த்து பார்க்கலாம் இருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து ட்ரையாக வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆயிலாக அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கணும் ஸோ வந்து நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஓகே எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை ஏன்னா நான் வெளியில் எங்கேயுமே போடல அதுக்கப்புறம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேரை லைட்டாக கோம் பண்ணிட்டு வாட்டர் வெறும் தண்ணி தான் நல்ல பச்சை தண்ணி வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன் ஸோ குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய க்ரீம் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே இது வந்து ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியான க்ரீம் இருந்தாலும் போதும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை வந்து வெட் பண்ணிக்கிறேன் முடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக்கணும்னு தேவையில்ல லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஓரளவுக்கு ஈரம் இருந்துச்சுன்னா போதும் ஸோ இப்போ எந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன்னா குட் வைப்ஸோட ப்ராடக்ட் தான் இந்த வட்டம் எடுத்திருக்கேன் ஹேர் க்ரீம் வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க போல் பட் இப்போ தான் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நான் ரெண்டு க்ரீம் வச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கேரட்டனோடது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்னிங்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலுவேரா இருக்கு ஸோ அது வந்து நரேஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இப்போ இன்னைக்கு நான் வீடியோவில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா அலுவேரா நரேஷிங் ஹேர் கிரீம் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ இப்போ நான் கையில் வச்சிருக்க பாட்டில் வந்து உங்களுக்கு நூறு கிராம் இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய் பட் ஆஃபர்லாம் போக எனக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் இந்த கிரீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல திக்கான ஒயிட் கலர் கிரீமாக இருந்துச்சு அண்ட் இதோட கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா குட் வைட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சேம் கண்டெய்னரில் தான் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன லெட் இருக்கும் அதில் இந்த கிரீம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இல்லைனா வந்து இந்த ஃபுல் பாட்டில் யூஸ் பண்ணால் கூட நமக்கு பத்தவே பத்தாது அந்த அளவுக்கு இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்துச்சு ஸோ இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதாவது ஷாம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சு வாஷ் பண்ண சொல்லிருப்பாங்க ஸோ ஒரு லீவ் அண்ட் கண்டிஷனர் மாதிரி தான் இது யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க பட் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே ரிவர்ஸாக அந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டே வந்து நான் அந்த க்ரீமை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு பண்ண போகிறேன் உங்கள் சொல்லியிருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டிஷனரை வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க பிடிக்காது அதாவது லீவ்னா இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிக்காது ஹேரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து ரொம்ப வெயிட் டவுன் பண்ணும் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப குச்சி குச்சியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஸ்மெல் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவுடர் ஸ்மெல் இருக்கும் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஸோ எனக்கு அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துலேயே நான் வாஷ் பண்ணிட்டேன் ரீசன் பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப தலைவலியே ஏற்படுத்திடுச்சு அவ்வளோ ஸ்மெல் வந்து ஹெவியாக இருந்துச்சு அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒரு ஹேர் மாஸ்க் செஞ்சீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாலாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணணும் தேவையில்லை கொஞ்சம் பல்க் பல்காக எடுத்து டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம் ஸோ நான் அப்படி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு கெரெட்டுன்னு ஏன் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ப்ரொசீஜர் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக எடுத்து அப்போதான் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரைட்னிங் கிடைக்கும் பட் இது அப்படி கிடையாது நம்ம எப்பையும் ஹேர் மாஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அண்ட் டைம் வந்து ரொம்ப எடுக்காது அதனால நான் நான் இதை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் என்ன க்ளைம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான அப்புறம் வந்து கிளாஸியாக ஒரு ஹேர் கிடைக்கும் நல்ல ஷைனஸோட ஒரு ஹேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட ரிசல்ட் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க நான் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் வச்சிருக்கேன் ரெண்டு டைமு இந்த வீடியோ ஷூட் பண்ணித்திட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து நான் லேட்டாக தான் கொடுக்குறேன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது எவ்வளோ நாள் ஸ்டே ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் பாட்டிலுமே நான் காலி பண்ணிட்டேன் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் தாங்க இருக்கு ஒன் ஆர் டூ தான் வந்து நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் பிராண்ட் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்கும்னு நினைச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் பட் இதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ தாங்க ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுங்க ஸ்கேல்பில் வந்து முக்கியமாக மசாஜ் நல்லா கொடுங்க அப்புறம் கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ண பிறகு இப்படிதான் ரிசல்ட் இருக்கு ஸோ நான் எந்த ஒரு கண்டிஷனரும் அப்ளை பண்ணல நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கோட மோஜர் பூ ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன் ஸோ உங்களுக்கு எந்த ஷாம்பு மைல்டாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிசல்ட் இப்படி தான் இருக்குது இப்போ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகல நான் ஜஸ்ட் வந்து டவல் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு தான் ட்ரையாக இருக்கு நல்லா ஈரமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக தெரிஞ்சு பட் ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக ஃபுல்லாக ட்ரை ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஷைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது இருந்துச்சு ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஈஸியாக கொம்பு போட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ஸோ நான் வந்து எந்த ஒரு ஹேண்ட் ட்ரையரோ இல்லை ஸ்ட்ரைட்னரோ யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு நாள் வரைக்கும் இருக்குங்க அதுக்கு மேலே இல்லை ஸோ வந்து நம்ம ஒரு யூஸ்க்கு வந்து திட்ட ஒரு நூற்றி நாற்பது ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது என்னோடய ஹேருக்கு வந்து நான் திட்ட பாதி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன் எப்போயோ அவங்க ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை கூட்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஹேர் கிரீம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ எனக்கு இந்த தேர்ட் டே இல்லை ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஒரு மாதிரி க்ரீஸியாக ப்ளஸ்னு ஒரு மாதிரி ஆயில் இருக்கிற மாதிரி வராது ஆரமிச்சிடும் ஸ்கேல் பட் ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கிட்ட வந்து செவன் டேஸ் வரைக்குமே எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு ஹேர் அண்ட் ஸ்கேல்பும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு ஃபேஸ் ஆக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒர்த்தியான ஒரு ப்ராடெக்ட்னு சொல்லுவேன் பட் இதை விட நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து இதை விட ஹையான ரேட் வச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா வந்து நீங்கள் அரண்யாலையோ இல்லை வந்து மாமா ஹேர் மாஸ்க் இருக்குது நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்டோட ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப நேரமும் இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் பிடிக்கல இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதால வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இல்லை இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணலாம் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அன் முக்கியமாக ஃபால் இல்லவே இல்லை ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ